வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுதான் இந்த வீட்டோட இமேஜுங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, தாம்பரத்துலேருந்து 57 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. சொக்குனூர் வில்லேஜ், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்குங்க. நம்ம இடம் பார்த்திங்கன்னா வேடந்தங்கல் பறவைகள் சரணாலயத்துலேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பரான வில்லேஜ், பஸ் ரோடு தான் இது. இந்த ரோட்டில் தான், இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ஒரு மண் பாதையில் போகணும். அது வந்து காமனான மண் பாதை தான். அதுவும் நல்ல ஒரு பெரிய ரோடு தான். 30 அடி 24 அடி ரோடு, அந்த மாதிரி அகல ரோடாக தான் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம். பிரமிளா பில்டர் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், இவங்க தான் வந்து சென்னையில் இருக்காங்க. இவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறது. சுந்தர் கார்டன் சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. இங்கே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கீங்க. நல்ல வெல் டெவலப்மெண்ட்டுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக, அதாவது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா இயற்கையாக அமைஞ்ச பறவைகள் சரணாலயம் எதுன்னா அது வேடந்தங்கல் பறவைகள் சரணாலயம் மட்டும்தாங்க. அதனால் இங்கே வந்து எந்த ஒரு பொல்யூஷன் வராது, எந்த கம்பெனி கட்டுறதுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. நான் ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது உண்மை. நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோம். சுந்தர் கார்டன் நம்ம இடத்தோட பேர். மெயின் என்ட்ரன்ஸ் வந்துருக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்ரு மட்டும்தான் மண் பாதம். இது எல்லாமே நீங்கள் வரதெல்லாம் பஸ் ரூட்டு தான் கம்ப்ளீட்டாக. பக்கத்தில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, நிறைய ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நேரில் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம். நம்ம இப்போ இடத்துக்குள்ளே போகிறோம். ரொம்ப 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 அமைதியான இடங்க. நம்ம இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 வீட்டோடு வருது. நம்ம இடத்த பாதுகாக்கிறதுக்காக ஒரு வேலையாட்கள் வீடு ஒன்று இருக்குது. இது குறைஞ்சது ஒரு 400 முதல் 500 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். ஹாஸ்பிட்டாஸ் வீடு வீடு தான் இது. நம்ம இடம் பார்த்திங்கன்னா இது மொத்தம் 10 ஏக்கருங்க. 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இது. அதில் ஒரு 2 ஏக்கர் புஞ்ச நிலம் இப்போதைக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரு அழகான 2 BHK ஹவுஸ் வருது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டை வெளியில் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் உள்ளேயும் பார்ப்போம். ரம்யமாக கட்டியிருக்காங்க பிரமிளா பில்டர் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோவில் முதல் முறையாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்பவும் இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிவிஜுவல் லேண்டை தான் பண்ணுறதுமோ, ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது தான் முதல் முறையாக போட்டிருக்கோம். வீட்டை சுற்றி அவங்க பாருங்கள், நடக்கிறதுக்கெலாம் ஒரு 10 அடி அழகாக அகலத்தில் கல் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. இது ஒரு மாடல் ஃபார்ம் ஹவுஸாக பண்ணித்தராங்க. மொத்தம் 10 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குங்க. நமக்கு வேணும்போது அதில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து கூட எடுத்துக்கலாம். பிரித்து தராங்க அவங்க. காமன் ரோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு வெல் இருக்குது, பெரிய வெல்லுங்க. நல்ல ஒரு 50 அடி அகலமான கிணறு ஒன்று இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த கிணத்து தனியும் ஃப்ரீ இபி சர்வீஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு போர்வெல் இருக்குது. அதேமாதிரி இந்த வீட்டுக்கும் ஒரு 3PS CB கனெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் வேலை செய்கிறவங்களும் ஒரு 3PS CB கனெக்ஷன் இருக்குது. இந்த 2 ஏக்கரில் இது ரெண்டுமே அடங்குது. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1 ஏக்கர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மாமரச் செடிகள் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வர போகிறோம். வீட்டுக்குள்ளே பார்த்துடலாம். நல்ல ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருக்குங்க. போர்ட்டிகோவில் தான் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வேடந்தங்கல் பறவைகள் சரணாலயம் நான் சொல்லியிருந்தேன், எந்த கம்பெனியும் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத இடம், ரொம்ப ரொம்ப அருமையான இடம், ரொம்ப ரொம்ப தூய்மையான காற்று உள்ள இடம் தான். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஒரு ஹால், எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. எந்த வேலையும் நமக்கு கிடையாது. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக ஏசி ப்ரொவிஷன் பெட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வந்தால் தங்குற மாதிரி தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்மால் பெட்ரூம். இது கிச்சன் வந்து இன்டீரியல் பண்ணியிருக்காங்க, வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்பக்கம் வாசல் இது.
ஃப்ரண்ட்லேயும் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸு, பின்னாடியும் வந்து வாசல் வச்சுருக்காங்க. பின்னாடி தான் ரெஸ்ட் ரூமு. அப்படியே மாடியில் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு யோகா தியான சென்டர் மாதிரியும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியும் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீலிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் வர மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏசி ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏசியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மனசார ரொம்ப அமைதியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான இடங்க. தாம்பரத்துலேருந்து சரியாக 57 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருது. செங்கல்பட்டுலேருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. இந்த இடத்துலேருந்து ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்குங்க, வில்லேஜ் மார்க்கெட் இருக்குது. எல்லா அத்தியாவசிய தேவைகளும் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிடைக்குதுங்க. அதேமாதிரி ஒரு 1200 சதுரடியில் ஒரு மாட்டு கொட்டைக்கு இருக்குது. ரூஃபிங் ஷீட்டு போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஃபுல்லாக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஃபென்சிங் இருக்குது, ஃபுல் ஃபென்சிங் இருக்குது. இந்த இடம் 10 ஏக்கர் மொத்தம் ப்ராப்பர்ட்டி. நமக்கு 2 ஏக்கர் ப்ளஸ் இந்த வீடு, இந்த மாட்டு கோட்டைக்கு இதெல்லாம் சேர்த்து 1,20,00,000 ரூபா ரேட் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசலாம், ரொம்ப குறைக்க முடியாது. இதுதான் நான் சொன்ன அந்த கிணறு, 50 அடியாகலை கிணறுங்க. அதேமாதிரி மோட்டார் ரூமும் இங்கே இருக்குது. கிணறு, இந்த கிணறு வந்து வத்தே வத்தது. அதுவும் இல்லாமல் இவங்க மறுபடியும் அந்த கிணறு இருக்க அகல ஆழப்படுத்தியிருக்காங்க. எதனா சந்தேகம் எதுனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதுக்கும் மேலே எதனா சந்தேகம் தான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.